ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்று உணவே மருந்து பகுதியில் சாத்துக்குடி பழத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நல்லது. சாத்துக்குடி பழம்ன்றது வெளியூர் பயணம் நம்ம எங்கேயும் போகிறோன்னு சொன்னால் சாத்துக்குடி பழம் சாப்பிட்டுட்டு போனோம்னா எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கணும். எங்கே தாகமாக இருக்கோ, எங்கே பசியாக இருக்கோ, வேறு எதுவும் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் பழத்தை உரித்து சொலையாக எடுத்து சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது புளிப்பு சுவையாகவும் இருக்குது, இனிப்பு சுவையும் கலந்துருக்கு. பச்சை கலர் சாத்துக்குடியாக இருந்துச்சுன்னா அதோடய நன்மைகள், அதாவது மலச்சிக்கலாக இருக்கும்போது இதை சாப்பிட்டோம்னா மழை நல்லா ஃப்ரீயாக போகும். இனிப்பு இருக்குது, மழை புளிப்பும் கலந்து சமபங்காக கலந்துருக்கிறதுனால ரத்தம் ஊறும். ரெண்டாவது ஆறு சுளை இருக்குது. சுளை எடுத்துகிட்டு விதை எடுத்துகிட்டு அதை உரித்து அப்படியே சாப்பிட்டோம்னு சொன்னால் அதை சோறை மட்டும் எடுத்து வச்சு தட்டு நிறைய அதை வச்சுக்கிட்டு அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால், உண்ணா நோன்பு இருக்கிறவங்க இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தனக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும். சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் சாத்துக்குடி பழத்தை பயன்படுத்துங்க. சோம்பேறித்தனமாக இருக்கும், கொஞ்சம் உரித்து சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தோலை உரித்து அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும், ரெண்டு லேயர் இருக்கும். அந்த லேயரை உரிச்சிட்டு உரித்து தனித்தனியாக சொலையை வச்சு உரித்து சாப்பிடணும். யோகா அபியாசத்தில் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா உள்ளே எதுவும் புண்ணு ஏற்படாமல் பாதைகள் எல்லாம் ஆறு சக்கரங்களுக்கும் இது பலம் கொடுக்கும். சக்கரங்களுக்கு பலம் கொடுக்கறதுனால இது வந்து, ஏன்னா அதுலேயே ஆறு சுவையும் இருக்குது, ஆறு சுளையும் இருக்குது. ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொன்றும் வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு சுவையும் கிடைக்கும். ஆறு சுளையும் சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்கள், பயன்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.